ஆல் இன்னைக்கு நம்ம பிகைண்ட் யுவர் டச்சோட 7th எபிசோட்குள்ளே தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வந்தது வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னோடய தப்பை வந்து சுட்டி காட்டியிருக்கீங்க. என்னோட ஸ்லாங் அது தான் போல், நான் வந்துட்டு குறைக்க பார்க்குறேன். வர வர எபிசோடில் வந்து எப்படியாவது வந்துட்டு குறைக்க பார்க்குறேன். இஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போது வந்து இந்த எபிசோடோட கண்டினியூஷன் வந்துட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இன்றைக்கான எபிசோட் கூட போகலாம். ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர், நான் உங்கள் ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷூட்டிங் சீனில் வந்து ஹீரோ வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே வந்துட்டு எங்கே போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த சமயத்தில் வந்து எங்கேயும் போகக்கூடாது, உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்பயும் வந்துட்டு கேட்காமலே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து காரில் கிளம்புறாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னே வந்துட்டு நானுமே வந்துட்டு வருவேன், நீ தனியாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோவோட போகிறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த கேங்ஸ்டரோட ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. ஹீரோ போன உடனே வந்துட்டு கேங்ஸ்டர் மொத்து 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 மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேங்ஸ்டரும் ஹீரோ வந்துட்டு அடிக்க வராங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லா கோபத்தையும் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் மத்தியிலேயே வந்துட்டு அடி அடின்னு அடிச்சு போடுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டு இவனோட பேக்கை வந்து டச் பண்ணு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹீரோயினும் வந்துட்டு அவங்க பேக்கை டச் பண்ணி பார்க்குறாங்க. இவன் வந்துட்டு அது எதுவுமே வந்து பண்ணல, இவன் வந்துட்டு சும்மா உங்களை வந்துட்டு கொல்லை பண்ண தான் உங்கள் தம்பியை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண பட் ஆனால் அவங்க தம்பியை வந்துட்டு கொன்னது இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் சொன்ன உடனே ஹீரோக்கும் வந்துட்டு இவன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடையே வந்து ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. வந்த உடனே வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு இவனை வந்துட்டு பிடிங்க, இவன் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லை இவன் தான் காரணம்னு ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கையில் வந்துட்டு விலங்க மாட்டி ஹீரோவையும் அந்த கேங்ஸ்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. கேங்ஸ்டர் வந்துட்டு ஹீரோயின் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோவோட ஹையர் அஃபிஷியல் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி உன் தம்பியும் இழந்துட்ட, நீயும் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அவனை போய் ஏன் அடிச்ச, உனக்கு வந்துட்டு எவிடன்ஸ் தானே தேவை, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடி, அது தெரியாம நீ வந்து ஏன் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு அவங்க ஹையர் அஃபிஷியல் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட தம்பியை கொலை பண்ண வந்துட்டு கத்தி எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதவன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான், அவனோட வெட்டப்பாரு எத்தனை வந்து சைடு வெட்டியிருக்காங்க, தெரிஞ்சவன் வந்துட்டு யூஸ் பண்ணால் கத்தியை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரே ஒரு வெட்டில் வந்துட்டு அவனை சாகடிச்சிருப்பான், இவ்வளோ வெட்டில் வந்துட்டு அவனை சாகடிச்சது வந்து இவனாக தான் இருக்கும், யாருன்னே தெரில, இவன் வந்து வேறு ஏதோ ஒரு புது கில்லர், நீ வந்துட்டு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஹீரோ அதை பார்த்தோடனே ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் இந்த எவிடன்ஸை வச்சு அந்த கில்லரை அரெஸ்ட் பண்ணிடா, நீ இந்த மாதிரி வந்துட்டு கேங்ஸ்டர்லாம் அடிச்சிட்ருக்காத, நீ ஒரிஜினலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடி, அப்போ தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து அஃபிஷியல் ஹீரோக்கு வந்து நிறையவே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு உனக்கு எப்படி அந்த கேங்ஸ்டர் வந்து நிறையவே வந்துட்டு போர்ட் வந்து வாங்கியிருக்கான், அவன் வந்துட்டு ட்ரக்ஸை கடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட போதே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பேன்னு தூங்கிட்டு இருக்காங்க, இவளால் தான் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க. பட் வெளியே வந்துட்டு அந்த ஹையர் அஃபிஷியல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினை ஹையர் அஃபீஷியல் வீட்டில் வந்து விடுறாங்க. அப்போவே வந்துட்டு அந்த ஹையர் அஃபீஷியல் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் வந்துட்டு எனக்கு அது செட்டே ஆக மாட்டான், இவெல்லாம் என்னோடய டைப்பே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக சொல்லி வந்துட்டு கிளம்புறாங்க. பட் டே ஹீரோயினுக்கு நிறைய டோஃபுவாக வந்துட்டுருக்கு. என்னடா இது, எங்கேருந்து டோஃபு வருது பார்த்தா அந்த ஒக்கிட்ட வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஹீரோக்காக டோஃபு வந்துட்டு மேக் பண்ணிகிட்ருக்கா. இன்னமுமே வந்துட்டு ஹீரோ வந்தால் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து டோஃபு மேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள போன உடனே ஏன் நீ வந்துட்டு இவ்வளவும் மேக் பண்ணிட்டு இருக்க, நான் ஹீரோக்காக தான், பாவம் இன்னமும் வந்து ஹீரோ வரவே இல்லை, அவனை ரொம்பவே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க தம்பியோட பாடியை பார்க்க போறாங்க. பாடியை பார்த்த உடனே ரொம்பவே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த வெட்டெல்லாம் பட்டிருக்கு, இதை பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு, ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், சொந்த தம்பி இப்படி படுத்துட்டு இருக்கும் போது எவ்வளோ மனசு அப்படியே வலிக்கும் இல்லை. இது கேச்சுட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது வந்துட்டு ஓகே இந்த மாதிரிங்க, உங்களுக்காக நான் டோஃபு மேக் பண்ணியிருக்கேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவன் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு அதுக்காக சாப்பிட்றதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். இதை வந்துட்டு ஓகே ரொம்பவே வந்துட்டு சேடாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட போய் இந்த மாதிரி வந்து என் தம்பியை கொன்னவங்களை வந்து நான் பழி வாங்கணும், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு கையோடே வந்துட்டு அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு, இங்கே தான் வந்துட்டு அந்த க்ரைம் நடந்தது, இங்கே
வந்துட்டு ஏதாவது அனிமல் இருக்கான்னு பாரு, இங்கே சிசிடிவி கேமரா எதுவும் இல்லைன்னு சீஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது அனிமல் இருந்துச்சுன்னா அதோட பேக்கை டச் பண்ணி நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஹீரோயினும் வந்துட்டு சுற்றி சுற்றி அனிமல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் எந்த அனிமலும் இல்லை. அப்போ தான் வந்துட்டு ஒரு கம்பத்தில் வந்து நிறைய பறவைகள் இருக்கிறத பார்த்தோன்னே நீ வந்துட்டு அந்த கரண்ட் கம்பத்தில் ஏறு, அங்கே வந்துட்டு அந்த பறவையோட குட்டியெல்லாம் இருக்கும், அதோட பேக்கை டச் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து மேலே அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஐயையோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, இவன் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடைய மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி பார்த்துட்டு உடனே கீழே இறங்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அந்த பறவைகள் வந்துட்டு இன்னும் கண்ணே முழிக்கல, அதுக்கு எப்படி வந்து தெரியும், ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போதே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு இதாக இருக்குது, அதை பார்த்தோன்னே பாம்பை வந்து பிடிச்சிட்டு இதோட பேக்கு சீக்கிரம் பிடி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அதில் வந்துட்டு எதுதான் பேக்குன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே சல்லு சல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பாம்பை வந்து டச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு பாம்போட பேக்கில் வந்துட்டு நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஹூடி போட்டவன் ரெயின்கோட் போட்டவன் தான் அவங்க தம்பியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கத்தியும் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. இவனாக தான் வந்துட்டு உங்கள் தம்பியை கொன்னவனாக இருக்கும், ஸோ இவனை வந்துட்டு எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு ரெயின்கோட் கடைக்கு போகிறாங்க. அந்த ரெயின்கோட் கடையில் வந்துட்டு இந்த ரெயின்கோட் வந்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு இந்த ரெயின்கோட்டான்னு பாருங்கள், அங்கே பாருங்கள் எல்லோரும் வந்துட்டு இதுதான் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கே இருக்கிற மொத்த கிராமமும் வந்துட்டு இதே ரெயின்கோட் தான் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ்ஸான எவிடென்ஸாக வந்துட்டு போயிடுது. ஹீரோ போய் அவங்க சீஃப் கிட்டே இந்த மாதிரி நான் ஒரு ரெயின்கோட் விஷயத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சேன், பட் வேறு எந்த எவிடென்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல, வேற ஏதாவது எவிடென்ஸ் கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைக்காத இருக்குது அப்படின்னு அவங்க சீஃபும் சொல்கிறாங்க. ஹீரோவும் அவங்க கோஒர்க்கர் எல்லாருமே வந்துட்டு ஆமாம் எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல வேறு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒக்கியோட கடையில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஜூஸ் எடுத்தது கூட தெரியாமல் வந்துட்டு ஒக்கி ரொம்பவே வந்து சோகமாக இருக்காங்க. ஏன் ஒக்கி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒழுங்காகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இது கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஹீரோயின் வந்து நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத, அவன் வந்துட்டு அவங்க தம்பியை வந்துட்டு இழந்தனால சோகத்தில் இருக்கான், அவன் வந்துட்டு மீண்ட உடனே வந்துட்டு உங்கள்கிட்ட நல்லாவே பேசுவான் அப்படின்னு மோட்டிவேட்லாம் வந்து பண்ணி ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போதே அவங்க ஆன்ட்டி வந்துட்டு கிம்ச்சி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நைஃபை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து இது வந்து அந்த நைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபோடே வந்துட்டு குடு குடு குடுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் இந்த மாதிரி இந்த நைஃபை தான் வந்துட்டு உங்கள் தம்பியை வந்துட்டு கொல்ல போகிறவன் வந்து வச்சுருந்தா, இதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொன்னோடனே அந்த சீஃப் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நைஃப் வச்சுருக்காங்க, இந்த ஊரில் பாதி பேர் வந்துட்டு நைஃப் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, பிடிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் தான் வந்துட்டு பிடிக்கணும், இதுவும் வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சேன்னு ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு போலீஸ் சாமியாரோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை வந்து எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணும், அதுக்காக ஏதாவது ஸ்பெல் இருக்கா அதை வந்து நீங்கள் எனக்காக சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு அந்த சாமியாரும் வந்து இந்தாங்க இந்த சீட்டை வந்துட்டு நீ ஆசைப்படுற ஒரு பையனோட அண்டர் வேலை நீ வச்சு அப்படின்னா உனக்கு வந்துட்டு அவன் வந்து சீக்கிரமாகவே செட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்துட்டு ஓகே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. யாரும் தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஹீரோவோட அண்டர் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு யாரோ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு நிறைய இடத்துல லைட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒக்கி மாட்டிக்குவாங்க செத்தாங்கன்னு நினச்சா ஒக்கி வந்துட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு செவத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு கீழே வந்துட்டு நின்று வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கந்து காப்பாத்துங்கப்பா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ்லேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே பேனா அவங்களையே பார்த்துட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் வரலையும் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாகை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஓனர் இந்த மாதிரி என் டாக் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரில அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அதோட பேக்கை டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அது வந்து நிறைய சீ வாட்டர் குடிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. ஸோ தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டு இதை வந்து அதிகமாக சீ வாட்டர் சாப்பிடுது அதை வந்து குறைங்க, அப்போனால வந்துட்டு அவன் சேஃபாக இருப்பான், அவன் நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வேற ஏதோ ஒரு விஷுவல் வருது. வந்த உடனே வந்து குடன் கடற்கரைக்கிட்ட ஓடுறாங்க. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஸ்டீமரோட பாடி அங்கே இருக்கு. ஸ்டீமரோட பாடியை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே வந்து ஷாக் ஆகி அதே நேரத்தில் அங்கே இருக்க எல்லா போலீஸும் அங்கே வந்துட்டு அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது அந்த ஸ்டீமர் பொண்ணாக தான் இருக்கும், அவங்களோட இயரிங் பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஸ்டீமர் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் இதை
வந்து ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா இந்த பொண்ணை வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இந்த பொண்ணை வந்துட்டு நாங்கள் தான் காப்பாற்றினோம், பட் ஆனால் இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு இறந்து கிடக்குது, இதுக்கும் என் தம்பியோட கொலைக்கும் ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ ரெண்டுத்தையும் வந்துட்டு குழப்பிட்டுருக்க, நீ வந்து ரெண்டுத்தையுமே வந்துட்டு கண்ணோட்டத்தோடு பார்க்குற, அந்த மாதிரி நீ பார்க்காத, அந்த பொண்ணோட இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு, அப்போ வந்து யார் வந்துட்டு கொலைகாரவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே வந்து அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், அவங்களோட மேனேஜர் எல்லாரையுமே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே வந்து என்னோட மேனேஜர் லாஸ்ட்டாக நான் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் விட்டேன், அந்த பொண்ணு அங்கே தான் லாஸ்ட்டாக பார்த்தோன்னு சொன்னோடனே இவங்க வந்துட்டு ஹீரோயினோட க்ரஷ் பையன்ட்ட போய் இந்த மாதிரி அந்த பையன் லாஸ்ட்டாக வந்தால் உன்னை ஏதாவது பார்த்தாளா, அந்த பொண்ணை நீ எப்படி வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்த, ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே ஷாமன் வெளியே இருந்து இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணும் போது என்னை பார்த்தா என்கிட்ட வந்து நல்லாவே வந்துட்டு வீடியோவில் பேசினா, பட் நார்மலாக அந்த பொண்ணு வந்து நான் ஒழுங்காக பேசலை, வேறு மாதிரி தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட சொல்கிறாங்க ஹீரோ. அந்த வீடியோ பார்க்கும்போது லாஸ்ட்டாக பொண்ணு தான் வந்துட்டு அந்த காரை வந்துட்டு வேகமாக டிரைவ் பண்ணி போனதை வந்துட்டு கிளியராகவே வந்துட்டு அதில் வந்துட்டு ஷூட் ஆகிருக்கும். இதை பார்த்தோன்னே இந்த கார் வந்துட்டு லாஸ்ட்டாக எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனக்கு எல்லாத்துக்கும் தடையெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, யாரை ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சீஃப் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறாங்க, ஏன் அந்த பொண்ணு இங்கேருந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆனால், என்ன பண்ணாங்க, அவனுக்கு யாராவது எதிரிகள் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒம்பளையோடு தான் நல்லாவே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா, அவளோட தான் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லோன்னே ஹீ அத்தை தான் சொல்லிட்டு இந்த ஹையர் அஃபிஷியல் கண்டுபிடிச்சிடறாங்க. அவளாம் அப்படி பண்ணவரில்ல, ரொம்ப நல்லவ அப்படின்னு இவங்களுக்காக வந்துட்டு பறிஞ்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட ஆன்ட்டி பின்னாடி இருந்து கேட்டுட்டு, சே இவருக்கு இன்னமும் நம்ம மேலே ஆசை தான் இருக்குது, இவர் வந்து ரொம்பவே நல்லவர்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவோட கோவர்க்கர் எல்லாருமே இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு அசம்பிளி மேனோட ஆடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அசம்பிளி மேனோட இவங்க வந்துட்டு ப்ரமோஷன் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதனால் இவங்க வந்துட்டு அந்த அசம்பிளி மேனை போய் பார்க்கலாம், அந்த அசம்பிளி மேனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அந்த அசம்பிளி மேன், இல்லை இந்த பொண்ணை நான் ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு வந்துட்டு காசெல்லாம் நான் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து ஏதோ மறைக்கிற மாதிரியே வந்து நம்மளுக்கு தெரியுது. அவங்கக்கிட்டையும் வந்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக சொல்லாத, அந்த போலீஸ்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு தக்கி வச்சுருக்காங்க அந்த அசம்பிளி மேன். மேபி இவங்களா கூட கொலகாரனாக இருக்கலாம். கோவர்க்கர் ஆன லேடி காப் வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு. அப்போது வந்துட்டு இவங்களுமே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு போய் செட்டு தொலடி அப்படின்னு. இதை வந்துட்டு அப்படியே டெலிட் பண்ணுறாங்க, மேக்கதான் நம்மளுக்கு கரெக்டாகவே சொல்லலை. இந்த சீன் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி நாம காப்பாற்றின பொண்ணை தான் வந்துட்டு இப்போ செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து, இல்லை நான் வந்துட்டு ஒரு ட்ரக் டிரைவரை பார்த்தேன் அந்த ஃபார்மில், அந்த ட்ரக் டிரைவர் வந்துட்டு அந்த பொண்ணை லாஸ்ட்டாக பார்த்துருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம விசாரித்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒக்கியும் வந்துட்டு உள்ளே ஹீரோவோட அண்டர் வேரில் வந்துட்டு அந்த மந்திர சீட்லாம் வந்துட்டு எழுதி வைக்கிறாங்க. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஃபார்ம் ஓனர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அந்த ஃபார்ம் ஓனர், இந்த பொண்ணை நான் லாஸ்ட்டாக 2 weeks முன்னாடி பார்த்தேன், என்னோட ட்ரக் தான் வந்துட்டு அவளை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிச்சு, அந்த பொண்ணை நான் தெரியாமல் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், நீ வந்து என் கூடயே வந்துடு, நான் வந்து உன்னை வந்து வெளியே வந்து விடுறேன், இங்கே வந்து யாரும் வரமாட்டாங்க, இங்கே வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியா, ஸோ அப்படின்னு நான் சொல்லி கூப்பிட்டா அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு இவங்க வந்துட்டு ஃபார்ம் ஓனர் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆஃபீஸில் ஹீரோ வந்து அந்த பொண்ணு அப்புறம் அவங்க தம்பி ரெண்டு பேர்த்தோட ஃபைலையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹையர் அஃபீஷியல் வந்தோடனே, நீ ஏன்டா வந்துட்டு ரெண்டு பேரோட கொலையும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட இதையும் வந்துட்டு ஒரே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே நோக்கோட பார்த்துட்டு இருக்காது, அந்த மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே ஹீரோ வந்துட்டு, இல்லை சார் இது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ஆள் தான் வந்து கொண்டிருக்கான், அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு அந்த ஹையர் அஃபீஷியல் வந்துட்டு, உனக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக உன் தம்பியோட கொலையை மட்டும் கண்டுபிடி, அந்த பொண்ணு எப்படி இறந்தாலும் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கிறோம், நீ அந்த உன் தம்பியை ஃபஸ்ட்டு கொண்டவனை கண்டுபிடி, அதுதான் உனக்கு உனக்கு முக்கியம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று நல்லாவே வந்துட்டு வாக்குமாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் அஃபிஷியலும் வந்துட்டு ஹீரோ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஹீரோவும் ஹையர் அஃபிஷியல் புரிஞ்சிக்காம ரெண்டு பேரும் செம்மையாக அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீ எப்படியோ போய் தொடடா அப்படின்னு ஹையர் அஃபிஷியலும் ஹீரோ வந்துட்டு விட்டுட்டு போயிடும். ஊரில் இருக்க பெரியவங்கலாம் காட்டுறாங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்மளோட கிராமத்தில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு, இப்போயே வந்து ரெண்டு கொலை நடந்திருக்கு, இது வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குது, யார் இந்த கொலையாளி, இந்த சீரியல் கில்லர் யாராக தான் இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அங்கே வந்து நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நாலு பேர் நல்லாவே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ஊர்வாக தான் இருக்கும், இல்லை அப்படின்னா புதுசாக
புதுசாக யாராவது வந்தவங்களாக தான் இருக்கும், நம்ம ஊரில் புதுசாக வந்தவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கக்குள்ளேயே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட க்ரஷ்ஷை கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நிறையவே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அவங்க ஊர் தலைவர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருமே வந்துட்டு வெளியே போகாதீங்க, முக்கியமாக லேடிஸ் வந்துட்டு தனியாக வந்துட்டு நைட்டில் வெளியே போகாதீங்க, யாராவது உங்கள் கூடையே வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்னென்ன நடக்குது நம்ம ஊர்லன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது எல்லா பொருளையும் வாங்கிட்டு வெளியே வராங்க. ஹீரோயினோட க்ரஷ் பையன் இதை பார்த்தோன்னே குடுகுடுன்னு அவனும் வெளியே ஓடி வரான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ஏன் இங்கே இப்போ வரீங்க, நீங்கள் உங்களுக்கு ஷிஃப்ட் இன்னும் இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் தனியாக போகிறீங்களே, ஆல்ரெடி இப்போ தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, உமன்ஸ் தனியாக வந்துட்டு வெளியே போகக்கூடாது, யாரோட கூட தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் உங்களை வந்து நான் வீடு வரலையுமே வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரே குஷி, ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இவனுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம தனியாக போக கூட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மனக்கணக்கு போட்டுட்ருக்காங்க. இதே சமயத்தில் ஹீரோயினோட ஆண்டி அங்கே வந்த உடனே அவங்க ஆண்டிக்கிட்டையும் இதே டைலாக் சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக போகாதீங்க, இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு கொலை நடக்குது, உங்களை சேஃபாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவதுனா என்னை கூப்பிடுங்க, நானே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதெல்லாம் சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு சே இவன் வந்துட்டு எல்லாத்தையும் கைண்டாக தான் நடந்துக்கிட்டான், நம்மக்கிட்ட மட்டுமே வந்துட்டு கைண்டாக நடந்துக்கிறது இல்லை, இவன் வந்துட்டு நம்மளை லவ் பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. சீனில் ஹீரோ ஹீரோ சீஃப் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க சீஃப் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு சீஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சீஃபும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சரிடா எனக்கால தான் வந்துட்டு இதை கண்டுபிடிக்க முடியல, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கொலகாரங்களாக இருந்தால் நம்மளோட ஊரே சேஃப்டியாக இருக்காது, ஸோ நீயே கண்டுபிடி அந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிடா, அந்த பர்சனை என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்து, எனக்கு தான் ஃபேமிலி எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நான் வயசாகி போய் கிடக்கிறேன், ஆனால் நீ இந்த வயசில் நீ அவனை கண்டுபிடிச்சி என் முன்னாடி வந்து நிறுத்துடா, என்னோட இடத்துலேயே சாகடிச்சிட்டான்ல அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு செம்ம சந்தோஷம், நான் கண்டுபிடிச்சிட்டு தரேன் சார், அவன் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது, நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வாக்கு கொடுக்குறாங்க. சீனில் எல்லா நெய்பர்ஸும் ஒரு இடத்துல கேதர் ஆகிறாங்க. போன நெய்பர் மீட்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு மீட்டிங் இங்கே நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு ஊர் தலைவர் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு அந்த நெய்பர் மீட்டிங்கில் கலந்துக்க வராங்க. அப்போது நெய்பர் மீட்டிங்கில் ஊர் தலைவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து நிறைய கொலைகள் நடக்குது, இதுக்கான ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஷாமன் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை துரத்துறதுக்கு நான் ஏதாவது வழி பண்ணுறேன், அப்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொலைகள்லாம் தடுக்கும்னு சொல்கிறோடனே எல்லாருமே வந்துட்டு ஒத்துக்கிறாங்க, சரி மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து மேனும் வந்துடுறாங்க. அசம்பிளி மேன் வந்த உடனே இந்த மாதிரி கொலைகள்லாம் நிறைய நடக்குது, இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தும் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வந்து பேசிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களோட கொலையை பற்றி பேசிட்டு இருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்ட உடனே என்னோட தாத்தா காண்டாகி ஏன்பா நீ வந்துட்டு ஏன்பா இந்த மாதிரி வந்துட்டு அவர் பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்க, அவரை வந்துட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரஷ் பையனை அடக்கிட்டு இருக்காங்க. அந்த அசம்பிளி மேன் இதை பார்த்த உடனே சரி சரி விடுங்க விடுங்க எனக்காக யாரும் சண்டை போட்டுக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த சைடு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன சண்டைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாகவே தெரில, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு க்ரஷ் பையனுக்கும் அந்த அசம்பிளி மேனையும் பார்த்தாவே வந்துட்டு காண்டா தான் வந்துட்டு அவங்க ஆகுறாங்க. என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு வர வர எபிசோட்ல தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கால் வருது, ஹீரோயினும் ஓகே நான் வரேன் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு குடு குடு குடுகுடுன்னு வந்துட்டு பேக்கெல்லாம் மாட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பும் போதே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது, பட் ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்துட்டு வெளியே வந்துட்டு கிளம்பி வராங்க. இதை வந்துட்டு ஒக்கி வந்துட்டு பார்த்துறாங்க. ஒக்கி வந்துட்டு ஹீரோயின்கிட்ட போய் பேசலான்னு போகும்போது ஹீரோ வந்து அங்கே இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஒக்கி வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் பார்த்த உடனே ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டுறாங்க, ஏண்டா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு தெரியும், அதையும் தெரிஞ்சும் வந்துட்டு ஏன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்கன்னு மனசு கஷ்டத்தோடய வந்துட்டு ஒக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. நீ இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்ட உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக இருக்குது, அந்த மாட்டை போய் நான் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போகிறாங்க. சரி நீ தனியாக போகாத நானும் உன் கூட வரேன்னு ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போயிட்டுருக்கும் போது ஹீரோ வந்து இந்த மாதிரி நம்ம ஊரோட சேர்ந்தவங்க தான் யாரோ ஒருத்தவங்க இந்த ரெண்டு கொலையும் பண்ணியிருக்காங்க, அதை வந்து யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காக நீ தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகி நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த ஊரில் வந்துட்டு ஒரு 1000 பீப்புள் தான் இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1000 பீப்புளை வந்து நம்ம பேக்கை டச் பண்ணி அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சாவே போதும் அந்த கொலையாளியும் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு முடியவே முடியாது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் எனக்கு எல்லாமே போயிடும், என்னோட
அவனோட ஹேர் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் ஹேர் இருக்கிறதுக்கு நீ இல்லாமலே இருக்கலாம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரை வந்துட்டு இழந்துட்டோம், இன்னொருத்தவங்க வந்துட்டு இழக்க முடியாது நம்மளால, நீ கண்டுபிடிச்சிதான் ஆகணும் அப்படின்னு நிறைய சென்டிமெண்டான டைலாக் சொல்லி ஹீரோயினை வந்துட்டு எப்படியோ வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஹீரோ. அதனால ஹீரோயினை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாறு வேஷம்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வெறியான ரகடான லேடி மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கேங் பசங்களை வந்துட்டு ஒரு பையன் வந்து புல்லி பண்ணிட்டு இருப்பான், அந்த புல்லி பண்ணிட்டு இருக்க பையனை போய் எப்படியோ ஹீரோயின் காப்பாற்றி அங்கே இருக்கிற எல்லாத்தோட பேக்யூன் டச் பண்ணி இவங்களா இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோக்கிட்டையும் போயிட்டு எப்பா ரெண்டு நிமிஷத்தில் பைத்தியே காட்டிட்டுப்பா, நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை கஞ்சி காய்ச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்துக்கே இவ்வளோ சோர்ந்துட்டியே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹீரோ நிறைய கேங்ஸ்டர்ஸு நிறைய அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வந்துட்டு உட்கார வச்சு அவங்களோட கை மட்டும் வெளியே தெரியற மாதிரி பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு ஏடிஎம் மிஷின் மாதிரி அவங்களோட பேக்கை காட்டி 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 காட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் செம்ம ஃபன்னியாக எடுத்திருப்பாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சா பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ ஃபன்னியாக எடுத்திருக்காங்கன்னு தெரியும். வந்துட்டு அந்த ஷாமன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க, நீங்கள் கொடுத்த எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகலை, அந்த பையனுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, அந்த பையனுக்கு வேற பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு புலம்பிட்டு இருக்கும் போது ஷாமன் வந்துட்டு, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத, உண்மையான லவ் வந்துட்டு யார் மேலே இருக்கோ உனக்கு கன்ஃபார்மாக அது வந்துட்டு உன் கூட சேரும், அந்த அவங்க மேலே தான் ஒர்க் ஆகும், நீ வந்துட்டு மனம் தளராமல் இருன்னு சொல்லிக்கிட்ட இந்த சீட்டை நீ வந்துட்டு யாரை எதிரியாக நினைக்கிறோ அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் எந்த பொண்ணை லவ் பண்ணுறானோ அந்த பொண்ணோட பக்கத்திலே இருக்கிற மாதிரி இதை வந்து செட் பண்ணி வச்சிரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு மேலே இருக்கிற லவ் எல்லாம் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இருக்காது. உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு ஒக்கி போகிறாங்க, ஆனால் ஹீரோயின் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அவங்க தாத்தா கிட்டையும் கேட்குறாங்க ஹீரோயின் எங்கேன்னு சொன்னோடனே ஹீரோயின் இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்க. ஹொக்கிக்கு தெரியும் ஆல்ரெடி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட போயிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ரூமுக்கு நான் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒக்கி வந்துட்டு அவங்க ரூமுக்கு போய் அவங்களோட தலகாணியில் வந்து அந்த சீட்டெல்லாம் வந்துட்டு வச்சிடறாங்க. வச்சுட்டு எதுவுமே தெரியாமல் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போதே அவங்க ஆண்டியை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டி கிட்ட வந்துட்டு ஒக்கி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கும் உனக்கும் லவ் ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது, எனக்கும் லவ் ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குதுன்னு ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவங்க ஆண்டி வந்துட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு யாரை லவ் பண்ணுறோமோ வந்துட்டு அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவங்கள விட்டு நம்ம விலங்கி வந்துடணும், அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க அவங்களோட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னோடனே ஒக்கிக்கு ஏதோ வந்துட்டு திங்குன்னு மணி அடித்த மாதிரி குடுகுடுன்னு வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கும் ஹீரோயினோட வீட்லேயும் வந்துட்டு போயிட்டு அந்த சீட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ரொம்பவே வந்துட்டு சோகமாக ஒரு பிரிட்ஜில் வந்துட்டு இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு தோகம் பண்ண பார்த்தோமே நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சீட்டு வந்துட்டு பறந்து போயிட்டு நம்ம டீமில் ஒரு பையன் இருப்பான் அவன் மேலே வந்து விழுந்துடுது. இதை பார்த்தோடனே ஒக்கிக்கும் இவனுக்கும் வந்துட்டு செட்டான மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு க்ளோஸாக வந்து பேசுகிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் இவங்க ரெண்டு பேரும் தான் பேராக வருவாங்க போல். ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து மொட்டை மாடியில் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க முடிய, இங்கே பாரு என் முடி குறைஞ்சிருச்சா, என் முடி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு குறைஞ்சிட்ருக்கா, ஏதாவது வெள்ளை முடி வருதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்துட்டு நீ வேற டார்ச்சர் பண்ணாத, யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், இல்லை அப்படின்னா ஒன்றை தான் வந்துட்டு மொத்து மொத்துன்னு மொத்துவேன், இதில் வேற பக்கத்தில் ஏதோ சத்தம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னோடனே இதுதானே நம்மளுக்கு தேவை, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்துட்டு இழுத்துட்டு அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல ஷாமன் வந்துட்டு நிறையவே வந்துட்டு பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கல்ச்சர் இருக்கும் போல் நிறைய தட்டிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி நிறையவே வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்மா இருந்தால் எனக்குள்ளே வாங்க, உங்களை கொன்னது யாருன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஷாமன் வந்து நல்லாவே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது நல்ல வேட்டை, இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பேக்கை டச் பண்ணி யார் வந்துட்டு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒக்கி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட பொருள் வந்துட்டு என்னோட இடத்துல இருக்குது, அதை வந்து இனிமேல்லாம் வந்து பண்ணாத, இந்த மாதிரி பண்ணினா உன்னை அவ்வளோதான் வீட்டை விட்டே துரத்திடுவேன்னு ரொம்பவே வந்துட்டு ஹார்ஷாக பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. ஹீரோயின்ட்ட என்னதான் ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு என்னோட தாத்தாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட தாத்தாவை வந்துட்டு யாரோ வந்து டச் பண்ணி ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பொள்ளிருன்னு ஒரு ஆறா அவங்க தாத்தா, என்னடா இவ்வளோ நாள் கழித்து வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க சீஃப் வந்துட்டு அவனை வந்துட்டு அந்த அலேக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க யாரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியல, வர வர எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஷாமன் வந்துட்டு என்னை கொன்னவன் என்னை கொன்ன இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நோக்கி வந்துட்டு வராங்க.
வந்துட்டு சுத்தி 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 பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுதுறாங்க. மேபி பொண்ணோட ஆவியோ இல்லை ஹீரோவோட தம்பியோட ஆவியோ அந்த ஷாமன்குள்ளே வந்து இவங்க சொல்லியிருப்பாங்களோ இல்லை அப்படின்னா ஷாமன் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு வர வர எபிசோடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி பெல் பட்டன் ஆனில் வச்சால் தான் சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோ வரும். ஸ்டே டியூன், கனெக்ட்லேயே இருங்க, அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே வந்துட்டு இருக்கு. பாய் பாய்.